வணக்கம். ஜிதிரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். விடையாற்றிய விழாவுடன் நிறைவு பெற்றது மணப்பாறை வேப்பிள்ளை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா. மஞ்சள் நீராடி பக்தர்கள் பரவசம். இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகரில் மிகவும் புகழ்பெற்ற அருள்மிகு வேப்பிள்ளை மாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 500 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் திருவிழா ஏப்ரல் 21 தேதி பூச்சொரிதல் விழாவுடன் துவங்கி தொடர்ந்து 28 தேதி காப்பு கட்டுதல் விழாவும் நடைபெற்றது. தினசரி மண்டகப்படி விழாக்கள் நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான பால்குட விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் வேடப்பாரி விழா திங்கட்கிழமையும் நடைபெற்றது. திருவிழாவின் இறுதி பகுதியான விடையாற்றி எனும் காப்பு களைதல் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றதை தொடர்ந்து கோவில் பரம்பரை அறங்காவலர் வீரமணியிடம் அனுமதி பெற்று அம்மனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலைகள் காப்பு உள்ளிட்டவைகள் களையப்பட்டு மேலதாளங்கள் முழங்க கோவிலிலிருந்து பூசாரி பாண்டியன் சுமந்து செல்ல ஊர்வலத்தின் போது வழிநெடுகிலும் பக்தர்கள் பூசாரியின் பாதங்களில் மஞ்சள் கலந்த நீர் ஊற்றி வழிபட்டனர். ஊர்வலம் வாகைக்குளம் அருகில் உள்ள குத்துக்கரை காளியம்மன் கோவில் கிணற்றை அடைந்ததும் அங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூசாரிகள் அணிந்திருந்த காப்புகளை கோவில் பரம்பரை அறங்காவலரால் களையப்பட்டது. பின்னர் அனைத்தும் நீரில் கரைக்கப்பட்டன. அதேபோல் முளைப்பாரிகளும் நீரில் விடப்பட்டன. அதைத் தொடர்ந்து மஞ்சள் நீராட்டும் நடைபெற்றது. அதில் மஞ்சள் மற்றும் வண்ணப்பொடிகள் கலந்த நீரால் ஒருவருக்கொருவர் ஊற்றிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஜிதிரி செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.